ராகுல் காந்தி இவ்வளவு பேசுறாரு பாராளுமன்றத்தில் போய், கள்ளக்குறிச்சியில 69 பேருக்கு உயிர் போயிருக்கிறது, 200-250 பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், 30-35 பேருக்கு கண் பார்வை போயிருக்கிறது, இதையெல்லாம் பார்த்தும் ஒரு வார்த்தை கூட சொல்லவில்லை என்றால் இவர்கள் குறிப்பிடுவது கட்சி சார்ந்தே தவிர மக்கள் சார்ந்தது கிடையாது. ராகுல் காந்தி இவ்வளோ பேசுறாரு, ஆக தன் கூட்டணி கட்சி ஆட்சி செய்கின்ற ஒரு மாநிலத்தில் ஒரு முதலமைச்சர் கூட சென்று பார்க்காத ஒரு மிகப்பெரிய கொடூரம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. அதை பற்றி கவலைப்படாமல் மதுவிலக்கு வேண்டும் என்று எதிர்கட்சியில் இருக்கும் பொழுது வாய் சத்தமாக பேசிய கனிமொழி அவர்கள், குரல் உயர்த்தி பேசிய கனிமொழி அவர்கள் இங்கே பத்திரிகையாளர்கள் கூட சந்திக்க தைரியம் இல்லாமல் இருக்கிறார்கள். அவர்கள் யாருமே கள்ளக்குறிச்சிக்கு சென்று அந்த மக்களுக்கு எந்தவித உத்தரவாதத்தையும் அவர்கள் தரவில்லை. தமிழக அரசு ஏதோ இனிமே கள்ளச்சாராயம் காய்த்தா அவர்களுக்கு 10 லட்சம் ரூபாய் நாங்கள் அபராதம் கொடுப்போம், கள்ளச்சாராயம் இன்றி கள்ளச்சாராயம் அருந்தியவர்களுக்கு 10 லட்சம் ரூபாய், ஆனால் பட்டாசில் சிறு அந்த தொழிற்சாலையில் பணியாற்றி உயிரிழந்த தொழிலாளர்களுக்கு 1,000,000 கொடுக்கிறார்கள். ஆக இவர்கள் துக்கத்தொகையை ஊக்கத்தொகையாக கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இல்லை அவங்க அப்படிதான் சொல்லுவாங்க. ராகுலோட முகம் தான் இப்போ வெளிப்பட்டிருக்குது. ராகுலோட முகம் என்ன என்றால், ஓட்டுக்கு வாங்கும்போது ஒரு இந்துத்துவவாதியாக உட்கார்ந்து அனுமர் கோயிலுக்கு போகிறேன் அங்கே போகிறேன்பாரு. ராகுலின் இன்னொரு முகம் வெளிப்பட்டு இருக்கிறது. மணிப்பூரை பற்றி சொல்கிறாங்க, இவங்க ஆட்சி செய்யும் பொழுது மணிப்பூர் எப்படி இருந்தது. ஆக ராகுலின் இன்னொரு முகம் நீட்டை பற்றி சொல்கிறாரு, அவங்க ஆட்சியில் தான் நீட்டுக்கான முதல் விதை விதைக்கப்பட்டது. ராகுலின் இன்னொரு முகம் தெரிகிறது. ஆக ராகுலின் பொய் முகம் முழுவதுமாக தெரிந்தது வேண்டும் என்றால் சொல்லலாமே தவிர, ஒரு முதிர்ச்சி இன்மையும் ஒரு படம் காண்பித்து படம் காட்டி கொண்டிருந்தார் நேற்று. அது படம் காண்பிப்பது அந்த சட்ட விதிகளில் இல்லை என்று சொன்ன பிறகும் ஒரு எதிர்கட்சி தலைவர் எப்படி மீற முடியும்? இன்னொன்று மைக்கை ஆஃப் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொன்று நேத்தெல்லாம் எதிர்கட்சிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், எதிர்கட்சிகளின் குரல் வலை நெரிக்கக்கூடாதுன்னு சொல்கிற அதே கட்சி தான் சட்டமன்றத்தில் எப்படி நடந்துக்கிட்டாங்க? சட்டமன்றத்தில் எதிர்கட்சியை பேச விடுறீங்களா? சட்டமன்றத்தில் எதிர்கட்சிக்கு முழுமையான உரிமை கொடுக்குறீங்களா? நேற்று முழுசா எதிர்கட்சிகளுக்கு உரிமை இருக்கிறது. எதிர்கட்சிகளை எந்த விதத்திலும் துன்பப்படுத்தக்கூடாது, எதிர்கட்சிகளுக்கு நேரம் கொடுக்கணும்னு இங்கே என்ன செஞ்சீங்க? இங்கே சட்டமன்றத்தில் இல்லை எதிர் என்ன அவங்க பேசணும்னு சொல்லும்போது பேச வாய்ப்பு மறுத்தப்பறம் தானே அவங்களுக்கு வாய்ப்பு வேணானே? இல்லை இல்லை அது அப்படி பார்த்தா இல்லை 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 எது இல்லை இல்லை எதிர்கட்சிகளுக்கு அவர்கள் எல்லாரும் வைத்த கோரிக்கை அது மட்டும் இல்லை. இப்போ எங்கள் கட்சி கள்ளக்குறிச்சிக்கு எதிராக கள்ளச்சாராயத்துக்கு எதிராக போராட்டம் நடத்தணும். ஏன் தமிழகத்தில் போராடுறதுக்கு அனுமதி இல்லையா? ஏன் எல்லாத்தையும் கைது செஞ்சீங்க? பெண்களை ஏன் கைது செஞ்சீங்க? நாங்கள் அனுமதி கேட்டு போராட்டம் நடைபெறுகிறது. அப்போ எதிர்கட்சிகளை முடக்குவது யார்? தமிழ்நாட்டில் எதிர்கட்சிகளை முடக்கிட்டு தமிழ்நாட்டில் எதிர்கட்சிகளுக்கு பேசுறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் செய்துவிட்டு அதுக்கப்புறம் அங்கே போய் எதிர்கட்சிகளுக்கு நீங்கள் உரிமை கொடுங்கள் என்றால் முதலில் நீங்கள் முன்னுதாரணமாக இருங்கள் என்பதுதான் எனது கருத்து.